அம்மா அவர்களின் நல்லாசியுடன் நமது பொதுச்செயலாளர் தியாக தலைவி அவர்களின் தலைமையிலே சீரோடும் சிறப்போடும் இன்றைக்கு தமிழக மக்களின் பிரச்சனைகளுக்காக போராடி கொண்டிருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நமது கரூர் மாவட்டத்தின் சார்பாக கரூர் நகரிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காமல் காலம் தாழ்த்தி 8 கோடி தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கின்ற மத்திய அரசாங்கத்தையும் அதை கண்டுகொள்ளாமல் மத்தியிலே ஆள்பவர்களுக்கு எடுபடிகளாக இருக்கின்ற இங்கே ஆட்சி செய்கின்ற எடுபடி அரசாங்கத்தையும் கண்டித்து விவசாயிகளின் சார்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திலே தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற எனது அன்பு சகோதரர் அரவாக்கரசி சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் கரூர் மாவட்ட கழக செயலாளர் கழகத்தின் அமைப்பு செயலாளர் எனது அன்பு தம்பி செந்தில் பாலாஜி அவர்களை வரவேற்புரை ஆற்றிய மாவட்ட கழக துணைச் செயலாளர் திரு சரவணன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அவைத்தலைவர் பெரியவர் அன்பழகன் அவர்களே கழகத்தின் பொருளாளரும் நமது தஞ்சை சட்டமன்ற உறுப்பினருமாகிய எனது அருமை சகோதரர் திரு ரங்கசாமி அவர்களே கழகத்தின் தலைமை நிலை செயலாளரும் நமது பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமாகிய எனது அன்பிற்கினிய அருமை சகோதரர் பழனியப்பன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற தலைமை கழக நிர்வாகிகளே கழகத்தின் சார்பு அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளே நமது கரூர் மாவட்ட கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளே பிற அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளே மற்ற மாவட்டங்களிலிருந்து இந்த கரூரிலே திரு செந்தில் பாலாஜி தலைமையிலே நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு விவசாயிகளின் சார்பாக ஆதரவு தர வந்திருக்கின்ற கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர்களே மாவட்ட நிர்வாகிகளே மற்றும் பிற அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளே கழகத்தின் ஆற்றல் மிகு செயல் வீரர்களாகிய கழகத்தின் நகர்கழக ஒன்றிய கழக பேரூர் கழகம் மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகளே இந்த பகுதியைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளே நமது இயக்கத்தின் ஆணிவர்களாகிய அம்மா அவர்களின் உண்மையான வாரிசுகளாகிய செயல் வீரர்களே வீராங்கனைகளே இங்கே பெரும் திரளாக கூடியிருந்து ஆர்ப்பரிக்கின்ற இளைஞர் பட்டாளமே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு கடந்த ஒரு மாதமாக அதுவும் கடந்த மார்ச் 15 நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய பிறகு நாம் அறிவித்த முதல் நிகழ்ச்சியே தமிழகத்தின் விவசாயிகளின் ஜீவாதார பிரச்சனையாகிய காவிரி நீரை பெற வேண்டும், அதற்கு மத்திய மாநில அரசுகள் மேலாண்மை வாரியம் அமைக்க முன்வர வேண்டும், உடனே அமைத்திட வேண்டும் என்று கோரி கடந்த மார்ச் 25 தஞ்சையிலே மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினோம். இந்த இயக்கம் நமது இதய தெய்வம் அம்மா அவர்களின் பெயரிலே இருக்கின்ற திருப்பெயரை தாங்கி இருக்கின்ற இயக்கம். அம்மா அவர்கள் ஒரு இரும்பு பெண்மணி என்பது உலகம் முழுவதும் நன்றாக தெரியும். அவர் ஒரு ஜனநாயக போராளி என்பதும் நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அவர் பெயரிலே இயங்குகின்ற இந்த மாபெரும் தொண்டர்கள் நிறைந்த இயக்கம், தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவு பெற்ற இயக்கம், தாய்மார்களின் ஆதரவு பெற்ற இயக்கம், இளைஞர் பட்டாளத்தின் ஆதரவு பெற்ற இயக்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனைகளுக்காக போராட்டங்களை கையில் எடுத்து அவர்களுக்கு ஆதரவாக நடத்தி வருகின்றோம். எந்த ஒரு இயக்கமும் ஆரம்பித்த பிறகு அந்த கட்சி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது, அதன் கொள்கைகள் என்ன, அதன் சட்டத்திட்டங்கள் என்ன என்பதுதான் விளக்க பொதுக்கூட்டங்கள் தான் நடைபெறும். ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கத்தின் சட்ட விதிகளை பின்பற்றுகின்ற இயக்கம் என்பது
நாம் அனைவருக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அவர்கள் இந்த இயக்கத்திலே அம்மாவின் தொண்டர்கள் 90% மேல் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அம்மாவின் உண்மையான தம்பிகள் நாம் தான் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிந்திருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு செல்கின்ற இடங்களில் எல்லாம் நமக்கு ஆதரவாக நமக்கு இயக்க தொண்டர்களோடு சேர்ந்து பொதுமக்களும் வருகிறார்கள். நேற்றைக்கு கூட தூத்துக்குடி மாவட்டத்தை பாதிக்கின்ற அங்கே மக்கள் விரும்பாத அந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்பதற்காக நாம் நடத்திய மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தை நீங்கள் ஜெய தொலைக்காட்சியிலே பார்த்திருப்பீர்கள். 100,000 தாண்டி அங்கே நமது தொண்டர்களுடன் பொதுமக்களும் கலந்திருந்து மாலை 5 மணிக்கு வந்தவர்கள் இரவு 9 மணி வரை ஆடாமல் அசையாமல் அந்த கூட்டம் நிறைவு பெறுகிற வரை இருந்து அவர்கள் தங்களுக்காக ஆதரவு குரல் கொடுக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக இருந்தார்கள். இதுபோல நாம் இன்றைக்கு கடந்த 3ஆம் தேதி அன்று விவசாய சங்கங்களின் தலைவர்கள் திரு ஐயா கண்ணு, திரு பி ஆர் பாண்டியன், திரு ரங்கநாதன் போன்றவர்களின் அழைப்பை ஏற்று திருச்சியிலே மாபெரும் விமான நிலைய முற்றுகை போராட்டத்திலே கலந்து கொண்டு கைதானோம். அதுபோல 7ஆம் தேதி அன்று நமது தருமபுரி மாவட்டத்திலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இது போல நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து சேலத்திலும் அதைத் தொடர்ந்து இன்றைக்கு கரூரிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இடையிலே ஈரோடிலும் நாம் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். நாளை வருகின்ற 20ஆம் தேதி அருகிலே உள்ள நாமக்கல் மாவட்டத்திலே விவசாய பெருமக்களின் சார்பாக நாம் கண்டன ஆர்ப்பாட்ட பொதுக்கூட்டத்தை நடத்த இருக்கிறோம். அதைத் தொடர்ந்து திருச்சியிலும் பிறகு தஞ்சையிலும் அதைத் தொடர்ந்து திருவாரூரிலும் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் சார்பாக மாயவரத்திலே வருகிற 27ஆம் தேதியும் காவேரி கரையிலே உள்ள மாவட்டங்களிலே விவசாயிகளுக்கு ஆதரவாக நாம் போராட்டத்திலே ஈடுபடுகின்றோம். இன்றைக்கு 8 கோடி தமிழ்நாட்டு மக்களின் தீவாதார பிரச்சனைக்காக நாம் இங்கே போராடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இங்கே இருக்கின்ற ஆட்சியாளர்கள் நம்மால் இன்றைக்கு பதவியிலே இருப்பவர்கள் நமக்கு துரோகம் செய்ததோடு மட்டுமில்லாமல் மக்களுக்கு எந்த ஒரு நல்ல திட்டத்தையும் வழங்காமல் அவர்கள் மத்தியில இருப்பவர்களுக்கு எடுபிடிகளாக செயல்பட்டு வருவதால் தான் தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நம்மிடம் செல்கின்ற இடங்களில் எல்லாம் கோரிக்கை வைக்கின்றார்கள். இந்த ஆட்சியாளர்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும். நமது கரூர் மாவட்டத்திலே முன்பு அருமை சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்கள் பேருந்து போக்குவரத்து துறையின் அமைச்சராக இருந்த பொழுது எவ்வாறு செயல்பட்டார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு இந்த எடுபடி அரசாங்கத்திலே போக்குவரத்து துறையின் அமைச்சராக இருப்பவர் யார் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த நல்ல மனிதர் மக்களுக்கு ஒரு பெரிய உதவியை செய்திருக்கிறார். மக்கள் தலையில இடியை இறக்குவது போல பேருந்து கட்டணத்தை 60% மேல் ஏற்றி நம்மை எல்லாம் தள்ளுமுள்ளாட செய்துவிட்டார். உங்களுக்கு தெரியும் தமிழகத்திலே உள்ள 2 கோடி மக்கள் தினமும் அரசு பேருந்துகளிலே பயணம் செய்கிறார்கள். அதில் பெரும்பாலானவர்கள் ஏழைகள், எளிய மக்கள், தொழிலாளிகள், சாமானிய மக்கள். அவர்களுக்கு இந்த பேருந்து கட்டணத்தை தலையிலே இட்டியை இறக்கிய போல ஒரு நடு இரவிலே கொரில்லா தாக்குதலை போல பேருந்து கட்டணத்தை உயர்த்திவிட்டு இன்றைக்கு இங்கே அவர்கள் அத்துமீறல்கள் அதிகார துஷ்பிரயோகங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயம் வருங்காலத்திலே எப்பொழுது தேர்தல் வந்தாலும் நிச்சயம் விரைவிலே தமிழ்நாட்டிற்கு தேர்தல் வர இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த நபருக்கு நீங்கள் டெபாசிட்டை கூட குறைக்க கூடாது. எப்படி ஆர்கே நகரிலே திமுக கூட்டணிக்கு டெபாசிட்டை இழக்க செய்தார்களோ அதுபோல இவர்கள் இன்றைக்கு கையிலே பெட்டி பெரிதாக இருக்கிறது. மக்களை சந்தித்து ஆர்கே நகரிலே கவனித்ததை விட அதிகமாக கவனித்து வாக்குகளை பெற்றுவிடலாம். உங்களை எல்லாம் ஏமாற்றி வாக்குகளை பெற்றுவிடலாம். இங்கே உள்ளவர்கள் ஏழை எளியவர்கள் தானே. அவர்களை வீட்டிலே சென்று வீட்டுக்கு ஒரு நபருக்கு 10,000 ரூபாய்க்கு பரிசு பொருட்களை கொடுத்து எப்படியாவது ஏமாற்றி வாக்குகளை வாங்கிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் கொடுப்பது அவங்க அப்பா வீட்டு தோட்டத்தை விட்டு வந்து கொடுப்பதல்ல. மக்களின் வரிப்பணத்தை சுரண்டியவர்களில் மக்களுக்கு வந்து சேரும். நீங்கள் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் போல அவர்களை டெபாசிட்டை இழக்க செய்ய வேண்டும். இரட்டை இலை கேட்டி உங்களை ஏமாற்ற பார்ப்பார்கள். இரட்டை இலை இன்றைக்கு துரோகியின் கையிலே இருப்பதால் அதன் புனிதம் போய்விட்டது. புரட்சி தலைவர் அவர்கள்
இந்த இயக்கத்தை கருணாநிதி என்கிற தீய சக்திக்கு எதிராக உருவாக்கிய போது மக்கள் நலனுக்காக உருவாக்கிய சின்னம் இரட்டை இலை சின்னம். அவரை தொடர்ந்து அவரது அரசியல் வாரிசாகிய அம்மா அவர்கள் கையிலே 30 ஆண்டுகள் அந்த சின்னம் எவ்வாறு பீடுநிலை போன்றது, எத்தனை வெற்றிகளை தேடி தந்தது என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு அந்த சின்னம் நமது துரோகியின் கையிலே சிக்கி இருப்பதால் அது தனது பொலிவை இழந்து இன்றைக்கு அந்த சின்னமே நம்மால் தோற்கடிக்கப்படுகின்ற ஒரு துர்பாகிய நிலையை இந்த துரோகிகள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். வருங்காலத்திலே இந்த இரட்டைகளை மீட்டெடுப்பதற்கும் கட்சியை மீட்டெடுப்பதற்கும் புரட்சி தலைவரும் அம்மாவும் கட்டி காப்பாற்றிய கட்சியின் மீது உள்ள களங்கத்தை, துரோக களங்கத்தை நாம் அதிலிருந்து கட்சியை மீட்டெடுப்பதற்காகத்தான் இன்றைக்கு நீதிமன்றங்களிலே போராடி கொண்டிருக்கின்றோம். மக்கள் மன்றத்திலே ஆர்கே நகர் தொகுதி மக்கள் 8 கோடி தமிழ்நாட்டு மக்களுக்காக நமக்கு வாக்களித்து விட்டார்கள். அதுபோல எப்பொழுது தேர்தல் வந்தாலும் இங்கே நிற்கின்ற சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, இந்த கரூர் மாவட்டத்திலே அனைத்து தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற்றோம் என்கின்ற செய்தியோடு துரோகிகள் அனைவரும் இங்கே டெபாசிட் இழந்தார்கள் என்கின்ற நல்ல செய்தியை நீங்கள் எங்களுக்கு வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அருமை சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்வது போல அரசு அலுவலர்கள், குறிப்பாக காவல்துறையை சேர்ந்தவர்கள், நாட்டின் நிலைமை அவர்களுக்கு நன்றாக தெரியும். இந்த அரசாங்கத்தின் ஆயுள் எத்தனை நாள் என்பது அவர்களுக்கு தெரிந்தும் இப்படி அவர்கள் நடுநிலை தவறி நடைபெற்று அவர்கள் செயல்பட்டால் வருங்காலத்திலே நிச்சயம் அதற்கு உண்டான பலனை அவர்கள் அறிவிக்க வேண்டி வரும் என்பதை இந்த நேரத்திலே நான் கூறிக்கொள்கின்றேன். கரூரிலே பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்றால் உச்ச நீதிமன்றம் வரை சென்று தடை பெறுகிறார்கள். ஆனால் காவேரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு பிப்ரவரி 16ஆம் தேதி உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மத்திய அரசாங்கத்தைச் சேர்ந்த வழக்கறிஞராக இருந்தாலும் சரி, கர்நாடக அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அதன் செயல் திட்டத்திலே காவேரி மேலாண்மை வாரியம் இல்லை என்று சொன்ன போது இங்கே இருக்கின்ற அரசாங்கத்தைச் சேர்ந்தவர்கள் உச்ச நீதிமன்றத்தை அணுகி அதற்கு விளக்கம் கேட்காமல் பயந்து கொண்டு இருந்தவர்கள், ரெய்டு பயத்திலே இருந்தவர்கள், ஆட்சி போய்விடுமோ என்கிற பயத்திலே இருந்தவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பே இங்கே பொதுக்கூட்டம் நடைபெறை தடுப்பதற்கு நகராட்சி ஆணையரை வைத்து தடை தருகிறார்கள். இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலே அவர்கள் சென்று தடைபட்டிருக்கிறார்கள். அதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் யாராக இருந்தாலும், இது போல நடுநிலை தவறி நடப்பவர்கள் யாராக இருந்தாலும், அவர் எப்படிப்பட்ட பெரிய பொறுப்பிலே இருந்தாலும் நிச்சயம் அவர்கள் செய்த தவறுக்கு அவர்கள் உப்பை தின்றவர், தண்ணீரை குடித்துதான் ஆக வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றேன். தமிழகத்திலே பல மாவட்டங்களிலே அரசு அதிகாரிகளும் காவல்துறையைச் சேர்ந்தவர்களும் நியாயமாக நடக்கின்ற பொழுது ஒரு சில மாவட்டங்களிலே அவர்கள் இப்படி சேவகம் செய்வது அது அரசு துறைக்கே அவமானத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி வேண்டுமென்றால் நீதிமன்றத்தை சென்று நாங்கள் பெற வேண்டிய சூழ்நிலையை வைத்திருக்கிறார்கள். இவர்கள் யாரார், எந்தெந்த வருடம், எந்தெந்த மாதத்திலே, எங்கே அவர்கள் பணியாற்றினார்கள் என்கிற அத்தனை லிஸ்டும் நமது தலைமைச் செயலகத்திலே இருக்கும். மீண்டும் விரைவிலே அம்மா அவர்களின் ஆட்சி அமைந்த பிறகு நிச்சயம் அவர்களுக்கு அதற்கான தகுந்த பலனை அவர்கள் அடைவார்கள். இதை ஏதோ மிரட்டுவதற்காக சொல்லவில்லை. இவர்கள் அளவுக்கு மீறி, எல்லை மீறி துஷ்பிரயோகம் செய்கிறார்கள். இன்றைக்கு கூட வந்த நமது தொண்டர்களையும் விவசாய பெருங்குடி மக்களையும் 5 கிலோமீட்டருக்கு முன்பே ஏதோ தீவிரவாதிகளை நிறுத்துவது போல் நிறுத்தி வண்டிகளை சோதனையிடுகிறார்கள். அதில் போக்குவரத்து துறையைச் சேர்ந்தவர்கள் செய்கிற அடாவடிகள் எனக்கு தெரியும். எல்லா பகுதியிலும் நாங்கள் கேமரா போட்டு நீங்கள் என்னென்ன செய்கிறீர்கள் என்பதை எடுத்து அதை நீதிமன்றத்திலே கொடுத்து உங்களை நீதிமன்ற படிக்கட்டுகளிலே ஏற வைத்து விடுவோம், ஏதோ அமைதியாக இருக்கிறோம் என்று தயவு செய்து எண்ணிவிட வேண்டாம். அது எந்த துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு கரூர் மண்ணில் இருந்து சொல்கிறேன், இன்றைக்கு மத்திய தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருப்பது மக்கள் விரோத துரோக ஆட்சி. இந்த ஆட்சியின் நாட்கள் என்ன படுகின்றன என்பது தெரிந்தும் அவர்களுக்கு நீங்கள் நடுநிலை தவறி செயல்பட்டால் நிச்சயம் நீதிமன்றத்தை நாங்கள் நாடி நீங்கள் அதற்கான பலனை நீதிமன்றத்திலே அறிவிக்க வேண்டி இருக்கும் என்பதையும் இந்த நேரத்திலே கூறி, எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும், ஆட்சியிலே உள்ள இந்த கெடுபதியாளர்கள் எத்தனை துரோகம் செய்தாலும்,
குறிப்பாக நமது மேற்கு மண்டல பகுதியிலே, கொங்கு மண்டல பகுதியிலே உள்ள நமது இயக்கத்தை சேர்ந்தவர்களின் தொழில்களும், நமக்கு ஆதரவாக உள்ள தொழில்துறை சேர்ந்தவர்களுக்கும் எத்தனை துன்பங்கள், எத்தனை அவர்களுக்கு அச்சுறுத்தல்கள், எத்தனை பிரச்சனைகள் வருகின்றது என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். அதையெல்லாம் தாண்டி அவர்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். விரைவிலே இந்த நிலை நிச்சயம் மாறும். அதற்கு காரணமானவர்கள் அனைவரும் நிச்சயம் அதற்கான பலனை பெறுவார்கள். இதை ஏதோ மைக்கிலே நான் பேசுகிறேன் என்று என்ன வேண்டாம். நான் எதையும் பேசுவதற்கு முன்பு நிதானமாக யோசிப்பவன், யோசித்து முடிவெடுத்து என்று சொல்லிவிட்டால் அதில் என்றைக்கும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். நேற்றுக்கு ஒன்று, இன்றைக்கு ஒன்று, நாளைக்கு ஒன்று பேசுகிற வழியிலே வந்தவர்கள் நாங்கள் இல்லை. பதவிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் யாரிடமும் மண்டிடுபவர்கள் நாங்கள் இல்லை. அம்மா அவர்களின் இரும்பு பெண்மணியான அம்மா அவர்களின் வளர்க்கப்பட்ட 1.5 கோடி தொண்டர்கள் நாங்கள். அம்மாவின் உண்மையான வாரிசுகள் நாங்கள். நாங்கள் எதையும் சொன்னால் அதை செய்து முடிப்போம். எப்படி ஆர்கே நகரிலே என்னிடம் பல மீடியாவை சேர்ந்தவர்கள் கேட்டார்கள், உங்களிடம் சின்னம் இல்லை, கட்சி இல்லை, உங்களிடம் கட்சி அலுவலகம் இல்லை, சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை, பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை, எப்படி ஜெயிக்க போகிறீர்கள்? தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே ஒரு சுயேச்சை இதுவரை இடைத்தேர்தலில் ஜெயித்ததில்லை என்றார்கள். நீங்கள் சொல்ல அத்தனை இல்லையையும் மாற்றி காட்டுகின்ற வல்லமை அம்மாவின் தொண்டர்களாகிய எங்களுக்கு இருக்கின்றது. 8 கோடி தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக அவர்கள் மனநிலையை பிரதிபலிக்கின்ற விதமாக அம்மாவின் தொகுதியாகிய ஆர்கே நகர் தொகுதி மக்கள் என்னை வெற்றி பெற செய்வார்கள் என்று சொன்னேன். அந்த வெற்றி தனிப்பட்ட டிடிவி தினகரனுக்கான வெற்றி அல்ல. இங்கே வந்திருக்கின்ற தொண்டர்களும் இங்கே என்னோடு இருக்கின்ற நிர்வாகிகளும் அன்றைக்கு எனக்காக உழைத்து 8 கோடி தமிழ்நாட்டு மக்களின் மனநிலை புரிந்து கொண்டு அங்கே உள்ள வாக்காளர்கள் ஆர்கே நகர் தொகுதி மக்கள், அம்மாவின் தொகுதி மக்கள், இரட்டை இலை யாரிடம் இருந்தால் என்ன, உண்மையான அம்மாவின் வாரிசுகள் நீங்கள் தான் என்று நமக்கு அன்றைக்கு வெற்றியை தந்தார்கள். இதுபோல நான் சொல்கிறேன், விரைவிலே ஆட்சி மாற்றம் ஏற்படும். அதற்கு பிறகு நீங்கள் செந்தில் பாலாஜி வீட்டு படிக்கட்டுகளிலும் இங்கே உள்ள நமது நிர்வாகிகள் வீட்டு படிக்கட்டுகளிலே நின்று நின்றாலும், யாருக்கு உறவினராக இருந்தாலும் டிடிவி தினகரன் விடமாட்டான் என்பதை தயவு செய்து எண்ணிக்கொள்ளுங்கள். உறுதியோடு சொல்கின்றேன், 3 மாதங்களாக இங்கு நடைபெற்று வருவதை நான் உன்னிப்பாக கவனித்து வருகின்றேன். பொதுக்கூட்டத்திற்கு தடை செய்கிறீர்கள், அதை மீறி நீதிமன்றத்திலே பெற்றால் அதை தாண்டி உச்ச நீதிமன்றம் சொல்கிறீர்கள். இருக்கட்டும், நிச்சயம் இங்கே நாங்கள் விரைவிலே கிராமம் கிராமமாக தெரு தெருவாக வந்து மக்களை சந்திப்போம். மக்கள் சந்திப்பு புரட்சி பயணத்தை அடுத்த மாதத்திலே கரூர் மாவட்டத்திலே தெரு தெருவாக சென்று சந்திப்போம். இங்கே உள்ள ஊழல்வாதிகளையும் அவர்களுக்கு துணை போகின்ற அதிகாரிகளையும் நாங்கள் நிச்சயம் அவர்களை பற்றி மக்களிடம் எடுத்துரைத்து நீதிமன்றத்திலே அவர்கள் மீது நாங்கள் வழக்கு தொடர்ந்து சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். ஆட்சி மாற்றம் வந்தவுடன் அவரவர் செய்ததற்கு அவரவர் பலனை அறிவிக்க வேண்டி வரும் என்பதை இந்த நேரத்திலே கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.